என்னதான் நம்ம இந்தியன் ஆர்மி வேர்ல்டுலேயே பெரிய ஆர்மியாக இருந்தாலும் கூட சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தங்களிடம் அதிக சக்தி கொண்ட ஏவுகணைகள் இருக்கிறது அப்படின்னும், எதிரி நாடுகளோட போர் வரும்போது நாங்கள் அதை உபயோகப்படுத்தி எதிரி நாடுகளுக்கு பெரும் சேதம் விளைவிப்போம் அப்படின்னும் அடிக்கடிக்கு மறைமுகமாக இந்தியாவை மிரட்டினே வந்துட்டுருக்காங்க இல்லையா. இதுக்கு ஏற்ற மாதிரியே என்னதான் நம்மக்கிட்ட பெரிய பெரிய பேட்டில் டேங்குகளும் எதிரி நாடுகள் மாதிரியே ஏவுகணைகளும் துப்பாக்கிகளும் இருந்தால் கூட எதிர்நாட்டோட ஏவுகணையை எப்படி சமாளிப்பது அப்படின்றது இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வந்தது. ஆனால் இப்போது அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடச்சிருக்கு. எதிர்நாட்டு ஏவுகணைகளை சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்துலேயே, இன்னும் துல்லியமாக சொல்லணுன்னா 400 கிலோமீட்டர் தூரத்துலேயே கண்டுபிடிச்சி அவற்றை விண்ணிலேயே வழிமறைத்து அழிக்கக்கூடிய ரேடார் வசதி கொண்ட அதீத சக்தி உடைய டிஃபென்ஸ் S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் மிசைல் சிஸ்டம், இதை சுமார் 5.4 பில்லியன் டாலர் கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா இப்போ வாங்கியிருக்கு. இதனால் நம்ம எதிரிகள் நாடான பாகிஸ்தானுக்கும் சீனாக்கும் இப்போ ரொம்ப பெரிய தலைவலியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ரஷ்யா கிட்ட இந்த ஒப்பந்தத்தை போட்டு இந்த டிஃபென்ஸ் மிஷன் சிஸ்டம் S-400 வாங்குறதுக்கு அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவிச்சுனே வந்தாலும் கூட, இந்த எல்லா எதிர்ப்பையும் மீறி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 அப்படின்னக்கூடிய ஏவுகணையை 400 கிலோமீட்டர் முன்னாடியே ரேடார் வசதியோடு கண்டுபிடிச்சி வானிலையை அழிக்கக்கூடிய ட்ரம்ப் மிஷன் சிஸ்டத்தை இந்தியா வாங்கியிருக்கு. இப்போ இந்த S-400 டிஃபென்ஸ் ட்ரம்ப் மிஷின் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெளிவாக பார்க்கலாம். S-400 ட்ரம்ப் என்பது பல பயன்பாட்டு ரேடார் வசதி கொண்ட மல்டி ஃபங்க்ஷன் ரேடார் வசதி கொண்ட ஒரு சிஸ்டம். இந்த மல்டி ஃபங்க்ஷன் ரேடார் என்ன செய்யும்னா, இதில் இருக்கும் ரேடார்கள் ஒரே நேரத்தில் பல்வகையான ஏவுகணைகளை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது. தானாகவே ஆட்டோமேட்டிக் முறையில் ஏவுகணைகளை கண்டுபிடித்து அதில் டார்கெட் செய்து மொத்தம் 3 விதமான ஏவுகணைகளை ஏவி எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே தாக்கி அழிக்கும். இது மட்டும் இல்லாமல் வான்வழியாக தாக்கப்படும் அனைத்து விதமான ராக்கெட்டுகள், போர் விமானங்கள், ஆள் இல்லாத விமானங்கள் அனைத்தையும் சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே குறிவைத்து தாக்கப்படும். மேலும் 30 கிலோமீட்டரில் நெருங்கி உள்ள ஏவுகணைகளையும் ஆள் இல்லாத விமானங்களையும் கூட இது மிக துல்லியமாக குறிவைத்து அருகில் வரும்போது கூட தாக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரே நேரத்தில் அட்ட டைமில் சுமார் 36 டார்கெட்டுகளை இந்த S-400 டெம்ப் டிஃபென்ஸ் மிஷின் தனது ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றுள்ளது. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, வெறும் 5 நிமிஷத்தில் இவற்றை தயார் செய்து இதில் இருக்கும் ஏவுகணைகளை ஏவி எதிரி நாட்டு ஏவுகணைகளை அழித்துவிட முடியும். இந்த S-400 டெம்ப் மிஷின் சிஸ்டத்தில் ஒரே நேரத்தில் மொத்தம் 4 வகை வெவ்வேறான ஏவுகணைகளை ஏவலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுமார் 300 டார்கெட்டுகளை ஒரே நேரத்தில் இது கண்டுபிடித்து குறிவைத்துவிடும். ஸோ இந்த S-400 டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் இந்தியா வாங்கியிருக்கிறதுனால இந்தியாவை அடிக்கடிக்கு அச்சுறுத்திட்டு வரும் சீனாக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் இது பெரும் தலைவலியாகவே அமையும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இனிமே எங்கள் கிட்டே பெரிய பெரிய ஏவுகணை இருக்குது, நாங்கள் ஈஸியாக இந்தியாவை தாக்கிடுவோன்னு அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா வானத்தில் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சி வானத்திலே அழிக்கக்கூடிய சக்தியுடைய இந்த S-400 என்றக்கூடிய டிஃபென்ஸ் மிஷின் சிஸ்டம் நம்மக்கிட்ட வந்தாச்சு. மேலும் இந்திய இராணுவத்திற்கும் இதனால் பன்மடங்கு சக்தி அதிகரிக்கும்ன்றதுல எந்தவித மாறுபாடும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த விஷயத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் கற்போம், தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.